லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம் பிரிவு 10 இறை வார்த்தைகள் 1லிருந்து 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக. கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சுவாமி 72 பேரை நியமித்து 2-2 பேராக அவர்களை ஊர்களுக்கு அனுப்புகிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இதோ ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் பணப்பையோ மிதியடியோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவரை பார்த்தும் வணக்கம் செலுத்த வேண்டாம். எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துங்கள் என்று கூறினார். அமைதியை விரும்புவோர் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறிய அந்த அமைதி அவர்களிடத்தில் தங்கும், இல்லை என்றால் அது உங்களிடத்திலே திரும்பி வந்துவிடும் என்கிறார். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார் என்று எழுதுகிறது. ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு 5 பேர் இருந்தோன்னா குடும்பம்னா ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல ஒரு அமைதி, சரி நம்ம அமைதியாக இருப்போம், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்போம்னு சொல்லி ஒருத்தர் நின்று அந்த இடத்துல அமைதியை ஏற்படுத்தினாங்கன்னா அவர்கள் பேர் பெற்றோர், அவர் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர் என்று எழுதியிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் நாம் முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நம்மிடத்தில் நிறைய தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் முக்கிய தேவையாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து குற்றம் சொல்கிறோம், குறை சொல்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அந்த அமைதியை விரும்பும் போதுதான் அந்த அமைதி நமக்குள்ள தங்கும். சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று நம்ம என் வீட்டிற்கு அமைதி வேண்டும் என்று நாம் விரும்பும் போதுதான் அந்த அமைதி நமக்குள்ளார தங்கும் என்று எழுதியிருக்கு. அதுதான் இயேசுசாமி அந்த 72 பேர்களை நியமித்து 2-2 பேராக வீட்டுக்கு அனுப்புகிறார். இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக, இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவர்களை ஆசீர்வதிக்க சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே அந்த அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தர் மாத்திரமே அமைதியை விரும்பினா பத்தாது. எல்லாருமே எனக்கு இந்த வீட்டிற்கு அமைதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறாக இருக்கும்போது மட்டுமே அந்த வீட்டில் அந்த அவங்க சொன்ன அமைதி தங்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுசாமி உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு காட்சி அளிக்கும் போது கூட உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று தான் வாழ்த்துவதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் நம்மிடையே விட்டு கொடுக்குற மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கணவர் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, மாமியார் மாமனார் மருமகளிடையே, நண்பர்களிடத்திலே ஒரு புரிதலோடு
விட்டுக்கொடுத்து நாம் வாழும்போது அங்கே ஒரு சமாதானம் ஒரு அமைதி நிலவுகிறது. குடும்பத்தில் மாத்திரம் அல்ல, இந்த நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பணிபுரியும் இடங்களில் நம்ம பங்கு ஸ்தலத்தில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளாமல் விட்டு கொடுக்காமல் ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுவோமே ஆனால் நமக்குள்ளாக நாம் எப்படி கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நாம் இருக்க முடியும்? நாம் யோசனை பண்ணி பார்ப்போம். என் அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் தர முடியாத அமைதியை, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஒவ்வொரு திருப்பலியும் தன்னையே உணவாகவும் வானமாகவும் கொடுப்பதன் மூலம் அந்த அமைதியையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அமைதி சமாதானம் நம் ஒவ்வொருத்தர் குடும்பத்திற்குள்ளே இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அவர்களுக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த ஐயா ஒரு அரசு ஊழியர் தான். அந்த 6 பிள்ளைகளை நல்லா தான் வச்சுருந்தாங்க. சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்தது, ஒரு சமாதானமாக குடும்பம். பிள்ளைகளை நன்றாக வளர்த்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அவருக்கு பணி ஓய்வு பெற்றார், ரிட்டைர்மெண்ட் ஆயிடுச்சு. பிள்ளைகள் ஒரு அளவு படிக்க வச்சுருந்த, ஒரு 10வது 12வது ஒரு 8வது 7வது அப்படி தான் படிக்க வச்சுருந்தாங்க. 4 மகன்கள், 2 பெண் பிள்ளைகள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4 பசங்க இருந்தாங்க. அப்போ அவர் இந்த ஒரு பென்ஷனை வைத்து தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டி இருந்துச்சு. ஒரு பற்றாக்குறையின் காரணமாக அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு குறைய தொடங்கியது. அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் வேலைக்கு போனால் தான் இப்போ நம்ம வந்து இந்த குடும்பத்தை மேற்கொண்டு நம்ம நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். தன் மனைவிடத்தில் சொல்லி பார்த்தார். யாரும் கேட்பதாக தெரியவில்லை. சரி, அதிலிருந்து அவர் வந்து அந்த மனைவியிடத்திலே பிள்ளையிடத்திலே பேசுவதை விட்டு விட்டார். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகள், எல்லா ப்ரொவிஷன்லேருந்து காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து மேதை மேலே வச்சுருவார். அவர் போய் அமைதியாக சென்று விடுவார். அவங்க சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மனைவி ஏன் என் இடத்துல பேச மாட்டேன்றீங்க, அந்த பிள்ளைகளும் ஏன் இடத்துல பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லி ஒரு கூடி சேர்ந்து பேசாமல் அவர்கள் அப்படியே இருந்து விட்டாங்க. வருவதும் போவதுமாக அப்படியே இருந்து விட்டார்கள். ஒரு நாள் அவர் வயது மூப்பின் காரணமாக அந்த தந்தை இறந்து விடுகிறார். அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் பென்ஷன், அவருடைய பென்ஷன் பணம் அந்த தாயாருக்கு கிடைக்கிறது. அந்த ஒவ்வொரு மாதம் அந்த பென்ஷன் வாங்கும்போது கண்ணீரோடு என் கணவர் என்னிடத்துல பேசாமலே சென்று விட்டார். நாங்கள் அந்த நாளில் ஒருத்தர் கூடி நாங்கள் பேசியிருந்திருக்கலாம். கணவரிடத்தில் நான் பேசியிருந்திருக்கேன், என் பிள்ளையிடத்தில் நாங்கள் கூடி பேசியிருந்தோன்னா அந்த நிலை மாறி இருக்கும். நாங்கள் எங்கள் இடத்துல அவர் பேசாமலே சென்று விட்டார் என்று. அதற்கு பிறகு பார்த்தால் அந்த 4 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற அளவுக்கு அவர் பணம் சேமித்து வைத்து விட்டு தான் சென்றிருந்தார். அதற்கு பிறகு அந்த 4 பிள்ளைகளுக்கும் அவர் அந்த தாய் திருமணம் செய்து வைத்தார். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. நாம் கூடி ஜபிக்கும்போது, கூடி சேர்ந்து நம்ம குடும்பத்தில் எல்லாம் ஒன்றாம இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவுகிறது. நம்ம ஒரு குடும்பத்தில் தான் இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருப்போம். இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை. நம்ம ஒரு மாயையான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருக்கும் காலத்தில் எல்லார்ட்டையும் நம்ம அன்பை பகிர்ந்து கொள்வோம், அன்போடு இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம். அவங்களால மறைச்சி போயிட்டா நம்ம சொல்லி அழுவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்லி, இந்த பென்ஷன் பணம் வாங்குறது அவரால் தான், நான் அவர்கிட்ட நான் பேச முடியலையே, கடைசி நாளில் நான் அவர்கிட்ட நான் பேசலையே, ஒரு கண்ணீரோடு அவங்க சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டார் இடத்துல, நான் நம்பர்கிடத்துல, நம்ம வாழ்கிற ஸ்தலத்தில், சமுதாயத்தில், பங்கு தளத்தில், எல்லாத்திலையும் நம்ம அமைதியுடன், சந்தோஷத்துடன், சமாதானத்துடன் இருக்க முயல்வோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அமைதி எல்லா வீட்டுக்கும் செல்கிறார். எல்லா சீடர்களையும் பார்த்து இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுது, அமைதி தான் நான் கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனை இறைவா, அருமையான இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய சீடர்களை ஆண்டவரே 2-2 பேராய் வீட்டிற்கு அனுப்ப செய்து இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தும் போது அந்த வீட்டார் அந்த அமைதியை விரும்புகிறவர்களாக இருந்தால் அந்த அமைதி அவர்களிடத்தில் தங்கும், இல்லை என்றில் திரும்பி வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். நாங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அந்த அமைதியை, இயேசு தருகிற அந்த அமைதியை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவர். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் யார் மேலெல்லாம் மனத்தாங்களோடு இருக்கிறோமோ இந்த நாளில் ஒரு மன மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க ஆண்டவர். எல்லார்ட்டையும் நாங்கள் அன்போடு பழகணும். எங்களுக்குள்ள இந்த மன மேட்டிமை, அந்த ஒரு ஈகோன்ற குணத்தை எல்லாம் விட்டு விட்டு, இந்த விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவோர் விட்டு கொடுப்பதில்லை என்ற
அந்த பழமொழியின்படி எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பணிபுரிகிற இடத்தில் எங்களுடைய பங்கு ஸ்தலத்தில் நாங்கள் ஒற்றுமையுடன் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்முடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்.